எல்லா புகழும் இறைவனிக்கு. லால் சிங் சட்டா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் ரொம்ப வருஷமாக வந்துட்டு எதிர்பார்த்துருந்த ஒரு படம் சொல்லலாம். இது ஹாலிவுட்லேருந்து வெளியே வந்த ஒரு படத்துடைய தழுவல் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா தரமாகவே இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விமர்சனங்களை கொடுத்து இந்த படத்தை சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ட்ரோல் பண்ண போய் பெரிய அளவில் இந்த படம் போகாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வருத்தம். தமிழில் இந்த படத்தை வந்து ரெட்ஜென்ட் டப்பிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் அவைலபிளாக. இந்த படம் யாரும் தேட்டரில் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் போய் பாருங்கள். இந்த படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க்கெலாம் வந்துட்டு மலைக்கிற அளவுக்கு வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து பார்க்க போகிற படம் அஜினோ மோட்டோ. இன்னும் இவனுக்கு என்னென்ன தான் டைட்டில் வைப்பானுங்கன்னு தெரியாது. மதிராஜ் ஐயம்பெருமாளோட டைரக்ஷனில் கார்த்திக் ஆர்எஸ் ஒரு ஏற்கனவே ஒரு சில படங்கள் கொடுத்துருக்கிறாரு. காயத்ரி ரீமா இவங்களுடைய காம்போவில் வந்துட்டு இந்த படம் வருது. பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேட்சியாக இருக்குன்னு சொல்கிறதா இல்லை கிறுக்குத்தனமாக என்னத்தை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதான் தெரியல. ஆனால் நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நேம். ஸோ அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க. கூடிய சீக்கிரம் அந்த படத்துலேருந்து அப்டேட்டுகள் வரும்போது நிச்சயமாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என் கிருஷ்ணா சில்லுன்னு ஒரு காதல் நெடுஞ்சாலை மாதிரியான படம் பண்ண என் கிருஷ்ணா ஒபேலி என் கிருஷ்ணான் இப்போ மாற்றிக்கிட்டாரு. ஸோ இவர் வந்து பத்துதலை படத்தில் ஷூட்டிங் இன்றைக்கி ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்பாட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் போட்டிருக்கிறாரு. இது சோஷியல் மீடியாவில் இப்போ பெரிய வரையெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காசேதான் கடவுளோட. இந்த படத்தில் ஒரிஜினல் வெர்ஷன் நான் பார்க்குறப்பலாம் இந்த மாதிரி ஒரு படம் வருமா அப்படின்னு நினப்பேன். ஆனால் அந்த படத்தையே வந்துட்டு காப்பி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப வருஷமாக ப்ராசஸ்லேயே இருக்குது. இந்த படத்தை திரும்பவும் ஒரு நடிகர்கள் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டால் அதுக்கெல்லாம் இன்னும் ஒரு ஆள் பிறந்து வரணும். அந்த படத்தில் நடித்த முத்துராமன் ஸ்ரீகாந்த் தேங்காய் சீனிவாசன் இடத்தெல்லாம் பிடிக்கிறதுக்கு இனி ஒரு கலைஞன் பிறப்பானான்னு தெரியாது. ஸோ இவங்க அந்த இடத்துல யோகி பாபு குணம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்க போதுன்னு தெரியல. ஆனால் காசேதான் கடவுட படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் அவர் பண்ணுற லூட்டியாக இருக்கட்டும், சாமியாராக மாறி வீட்டில் வந்து உட்காந்துட்டு பண்ணுற லூட்டியாக இருக்கட்டும், ஒரு மனோரமாவை ட்ரோல் பண்ணுற இடமா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் ஒரு ஆளே இல்லை. ஒரு இடத்துல காஃபி குடிச்சிட்டு கீழே வைப்பார் ஒரு டம்ளர். அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறாங்களான்னு கேட்டால் என்ன கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த படத்தை வந்துட்டு ரீமேக் பண்ணியிருக்கிறார் கண்ணன். படம் எப்படி இருக்குன்னு தெரியல. மேலும் அப்டேட் தெரிஞ்சு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.